முக்கியமா பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் அந்த ஹிப்ஹாப் தமிழ் ஆதியவர்களை மேடைக்கு வரைக்கும் வைபவ் அவர்களை மேடைக்கு வரும்பார் கேட்டுக்கொள்கிறேன். சதீஷ் அவர்களை மேடைக்கு வரும்பார் கேட்டுக்கொள்கிறேன். ஷோபி மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வரும்பார் கேட்டுக்கொள்கிறேன். கனல் கண்ணன் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வரவும், எடிட்டர் வெங்கட் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரு ஆர்கே அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். உதயம் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடிட்டு இங்கே அனைவரும் சேர்ந்து வந்திருக்கோம். அதே மாதிரி தான் என்டையர் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்டு ஆம்பளை படத்தோட டீம் இங்கே நேரில் வந்திருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தரும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. என்னுடைய பணிவான வணக்கம். தொண்டை கட்டி இருக்கு, இல்லைனாலும் எனக்கு எஸ்பிபி வாய்ஸ் கிடையாது. பட் எனிவே இப்போ ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ தான் வந்து இந்த இங்கே தான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டு நம்ம பாலகோபி சாரை. இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது இந்த படத்துக்காக. பார்த்தா இங்கேயே சக்ஸஸ் மீட் வரைக்கும் வந்துட்டோம். செம்ம ஸ்பீட் ஆக்சுவலாக சுந்தர் சி சார் அண்டு நம்ம விஷால் அண்ணன் இந்த மாதிரி ஒரு டீமில் ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம். அதுவும் ஒரு காமெடியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்பாட்டில் நடக்கிறது வச்சு அதுதான் அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது நிறையா அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வரும். அது இங்கே ரொம்ப நல்லாவே நடந்தது. எல்லா வகையிலும் இந்த படம் வந்து எல்லாரையுமே கவர்ந்துருக்கு, அது பெரிய விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த லேடிஸ் வர்றதும் அதான் ஒருத்தர் சொன்னாங்க தேட்டரில், இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் மல்லிகைப்பூ வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் எல்லா தேட்டரில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலையும் சூப்பராக போகுது சூப்பராக போகுதுன்னு சொல்லிட்டு. அண்டு அந்த என்ன சொல்கிறது, ஒரு காமெடின்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து சுந்தர் சி சார் படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எய்மாகவே இருக்கும். ஏன்னா அவங்கள ஃபுல்லாகவே நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக சுந்தர் சி சார். அது ஈவன் கவுண்டமணி சார்லேருந்து பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார், வடிவேலு சார், வடிவேல் சாருக்கெலாம் லைக் ஒரு வின்னர் கிரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவருக்கு ஒரு இதை அமைச்சு கொடுத்தாரு. அண்ட் இப்போது சந்தானம் சார், விவேக் சார், எல்லாருக்குமே அவர் தான் அந்த வரிசையில் நம்ம வந்திருக்கோன்றதே பெரிய சந்தோஷம். அவங்க லெவல் இல்லைனாலும் அவங்க அந்த பாதையில் வந்திருக்கோன்றதே பெரிய சந்தோஷம். அண்டு நம்ம விஷால் அண்ணன், அதாவது வந்து எல்லாருக்கும் கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து அண்டு ஸ்பாட்டில் எல்லோரையும் ரொம்ப கலகலப்பாக வச்சுட்டு என்ன சொல்கிறது, அவர் கூட வந்ததுனால தான் எல்லாமே இந்த படத்தில் வந்து எல்லாமே நடந்திருக்கு, எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு. அதுக்கு விஷால் அண்ணனோட மனதைரியம் நம்பிக்கை எல்லாத்தையுமே பாராட்டணும். அண்டு இந்த படத்தில் எனக்கு ஃப்ரெண்டான வைபவ், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவரை வந்து எங்கேயாவது பார்த்தா பெரிய பீட்டர் அப்படி தான் நினச்சிட்ருப்பேன், ஒரு ப்ளே பாய் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். பட் அதை கன்ஃபார்ம் பண்ணார் இந்த படத்தில், ஒரு சந்தேகமாக இருந்தது அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஸோ அவர் அண்டு கனல் கண்ணன் மாஸ்டர், இந்த படத்தில் சில பல விஷயங்கள்லாம் நடந்தது, அந்த ஃபுட்டேஜ்லாம் இருந்தால் செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி நான் வந்து கஷ்டப்பட்டு ரோப்பில் முதல் முறையாக வந்து கட்டி என்ன தூக்கி இதெல்லாம் நடந்தது. ஸோ அதெல்லாம் கொடுத்த கனல் கண்ணன் மாஸ்டருக்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கி தேட்டரில் அவர் அடித்தோன்னே எல்லாருமே சிரித்தாங்க, எப்படின்னு தெரில, அவங்களாம் அதை பார்த்தாங்களா என்னன்னு தெரில, ஒரு அடி அடித்தோன்னு எல்லாருமே பயங்கரமாக சிரித்தாங்க. அண்டு இந்த எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் நம்ம ஸ்ரீமன் அண்ணன் அண்டு அபிஷேக், நம்ம கௌதம் சார், அப்புறம் விச்சு அண்ணன். விச்சு அண்ணன் வந்து ரொம்ப நல்ல மனம் படைத்தவர், யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி சான்ஸ் வாங்கி தராரு, அது மிகப்பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அவருக்கு அது பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஷோபி மாஸ்டர், அவர் கத்திலே ட்ரை பண்ணார் என்ன ஆட வைக்கிறதுக்கு, அது நான் படத்தில் பண்ண காமெடி விட இன்னும் காமெடியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ட்டாரு. இதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடனம்லாம் ஆடி ஏதோ அந்த மாதிரிலாம் நடந்தது. நல்ல முதன் முறையாக எனக்கு ஒரு ஹீரோயின் வேற கொடுத்துருந்தாங்க, அதுவும் மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண மீதி வெங்கட் சார், கோ டைரக்டர் அண்டு உதயன் சார், ஆர்கே, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறது மூலமாக. அண்டு நீங்கள் நல்லபடியாக ரிவ்யூஸும் எழுதி இந்த படத்தை நிறைய பேர் பார்க்க வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் நன்றி. ஸோ வருங்காலத்துலேயும் இந்த மாதிரி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எல்லா படத்தையும் சக்ஸஸ் ஆகணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்களுடைய ப்ரொடியூசருக்கும் எங்களுடைய ஹீரோவுக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இது என்னோடய பெரிய மேடைன்னு சொல்லப்போனால் இது எனக்கு பெரிய மேடை. இந்த மேடைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃப் மாதிரி, அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது கிடைக்காதா கிடைக்காதான் தோணும், பட் கிடச்ச உடனே ஏண்டா கிடச்சதுன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நிலைமையில் இருக்கேன் நான். நான் ஃபஸ்ட்டு ரைட்டர் ஆகும்போது குரு சொல்லுவேன், நிறைய நான் சொல்லுவேன் ரொம்ப ஆர்வக்குள்ளார, இல்லை சார் நான் இப்போ பெருசாக எழுதி நிறைய அவார்டெல்லாம் வாங்கணும். அப்போ என் குரு சொல்லுவார், சினிமாவில் முதல்ல அட்ரஸ் வாங்கணும்டா, அப்புறம் தான் அவார்டு வாங்கணும் அப்படின்னா.
ஸோ அப்படி எனக்கு இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்து மூலிமா நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கேன். நிறைய பேர் பாராட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சாருக்கும் விஷால் சாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு அடுத்ததாக எடிட்டர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சுந்தர் சாருக்கும் ப்ரொடியூசர் விஷால் சாருக்கும் தேங்க்ஸ். இந்த வெற்றி படத்தில் எனக்கு வாழ்த்து கலத்த அன்பு நம்பர் சுந்தர் சார் அவர்களுக்கும் அன்பு தம்பி விஷாலுக்கும் என்ன நன்றி. பாடலுக்கு அருமையாக கொடுத்து இப்பாத்தில் எனக்கு ரொம்ப நன்றி. உலகம் எங்கும் வெற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதற்கு உங்கள் ஆதரவு கொடுத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூட விரைவில். நன்றி எல்லாருக்கும், வணக்கம். இல்லை சான்ஸ் கொடுத்த சுந்தர் சி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, விஷால் அண்ணன் நல்ல நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தார் படத்தில். அண்டு ஹிப்ஹாப் பாதி புது ஃப்ரெண்ட் இருக்கார். அண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் படம் பண்ணதில். அண்டு தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக யார் பேசுறீங்க? கனல் கண்ணல் கண் மாஸ்டர் நீங்கள் தான் பேசுகிறீங்க. நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம். ரொம்ப நாள் தமிழ் படத்தில் ஸ்டண்டே இல்லாமல் இருக்கும்போது முதல்ல பிரேக் கொடுத்தாரு நம்ம விசால் சார் பூஜை படத்துக்கு. எங்களுக்கு ரெண்டு நல்ல பயங்கர கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் சுந்தர் சார் படத்தில் அடுத்ததும் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னாரு. நான் சுந்தர் சார் படத்தை இதுவரை பண்ணதே கிடையாது. சுந்தர் சார் படத்தில் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது ஒரே குழப்பம். ஃபஸ்ட்டு ஆர்வமாக கும்பகோணத்துக்கு போய் என்ன சார் பண்ணலான்னு கேட்டால் அடை பண்ணலாம் மாஸ்டர், என்ன டெஸ்டிங்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னாரு. என்ன இவ்வளோ சீரியஸாக நான் வந்து பண்ணலான்னு பார்த்தா பண்ணலாமா சார், சும்மா ரெஃபரன்ஸ் சொன்னார் மூணு அத்தையில் கிடத்தது மாதம் நீங்கள் பண்ணிடுங்க மாதம் அப்படின்னாரு. இன்றைக்கி ஒவ்வொரு டேரக்டர் நம்மளை போட்டு பெண்டை கட்டுவாங்க, இவர் கூலாக ரொம்ப ஜாலியாக சொன்னார் அப்படின்னாரு. அது எடுத்து முடித்தோம். முடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஸ்கார்ச்சி ஸ்பைட் அப்படின்னாரு. மூணு அத்தைங்களை காப்பாற்றுற சீக்வன்ஸ் அதை பண்ணும்போது ஒரு 40-50 கார் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. எடுக்கும்போது சார் இப்படி வருது பிளாஸ்ட்லாம் ஆகுது சார், எப்படி எப்படி சிச்சுவேஷன் சொன்னால் நீங்கள் எடுப்பீங்க மாஸ்டர் எல்லாத்தையும். ஒரு அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் கிட்டத்தட்ட ஒரு 100 டைரக்டர் ஒர்க் பண்ணியிருப்பேன், இவர்கிட்ட ஒரு கூல் ஒரு நான் தான் எமோஷன் ஆகிக்குவேன் என்ன சொல்ல மாட்டேங்கிறார் சார். எதுவுமே ஒரு அவர் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக சொல்லிடுவார், இது எடுத்தால் போதும் மாஸ்டர், எனக்கு அன்னசரியாக தேவையான விஷயங்களே இல்லை. ஸோ எனக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார்கிட்ட ஒர்க் பண்ணது. அப்புறம் திடீர்னு நீங்கள் நடிக்கணும் மாஸ்டர் அப்படின்னாரு. சாப்பிடும்போது நான் நினைக்கிறேன் மாஸ்டர் நல்ல கேரக்டர் இருக்குது அப்படின்னு. என்ன சார் கேரக்டர்? நான் கேரக்டர் சொன்னார். ரொம்ப நல்லாயிருக்கும் நடிக்கிறார் சார். உடனே நடிக்கிறேன் சார். ஆனால் அந்த கேரக்டருக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்தது எனக்கு இப்போ ரொம்ப இதாக எனக்கே என்னாலே என்ன நம்ப முடில. ஸோ மிகப்பெரிய அந்த ரெஸ்பான்ஸான ஒரு கேரக்டர். ஸோ தேங்க்ஸ் விசா சார் அண்ட் சுந்தர் சாருக்கு ரொம்ப கண்ணன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் இன்னும் வெற்றி பெறணும், இப்போ மேல் வெற்றி விதம் இன்னும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அந்த கார் சேஸ் நடக்கும்போது அஸ்டண்டர்ட்லாம் சொல்லி இந்த மாதிரி ஏய் வெளியில் ஏதாவது கார்கீர் வருதா பாருங்கப்பா, ரோட்டில் ஏதாவது பஸ் வருதா பாருங்கப்பா நிறுத்தி வைப்பாங்க. பட் இந்த படத்தில் நாங்கள் அந்த கார் சேஸ் எடுக்கும்போது மேலே ஃப்ளைட்லாம் போதா அப்படின்னு பார்த்து நிற்க வச்சு தான் எடுத்தோம். ஏன்னா மொத்த காரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேலே ஃப்ளைட்டுக்கே தான் சவால் விட்டோம். அது வந்து இன்னைக்கு பயங்கரமாக அதுக்கு தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இதை செஞ்ச கனல் கண்ணன் மாஸ்டருக்கு வந்து ஒரு நன்றி. ஏன்னா இது வந்து அப்போ சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். ரொம்ப நன்றி மாஸ்டர்.